வணக்கம் நண்பர்களே. வெள்ளத்தால் அனைத்தையும் இழந்த பெருவாரியான மக்கள் வந்து இன்னும் மீள வழியின்றி ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்று துணிகளுக்கு கூட வழி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மாற்று துணிகள்லாம் அனுப்புனாங்க. சிலவங்க நைட்டி சாரம் அனுப்புனாங்க. பழைய துணிகளை கூட நிறைய பேர் அனுப்புனாங்க. இன்னும் நிறைய மக்களுக்கு மாற்று துணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பழைய துணியாக இருந்தாலும் கூட நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் அதை ஒன்றும் இல்லாத அப்பாவி ஏழைகளுக்கு அதை நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு முடிஞ்சால் பழைய துணிகள், மாற்று துணிகள், நைட்டி, குழந்தைகளுக்குரிய ட்ரெஸ்ஸு, சாரம், வேஷ்டி, சட்டை எதாக இருந்தாலும் அனுப்புங்க. நான் வாங்கி கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்சால் அனுப்பி வைங்க. இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து 27/2/2023 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சகோதரிகள் நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் ஒரு அபிடவிட்டை போட்டு சொத்து தொடர்பாக பெயர் மாற்றம் செய்து கொள்ள கொடுக்கிற கன்சென்ட் வந்து செல்லுமா? நோட்ரி பப்ளிக் முன்னாடி வழக்கு சொத்துக்களுக்குரிய வருவாய்த்துறை பதிவேடுகள், மின் இணைப்பு ஆகியவற்றை மாற்றிக்கொள்வதற்காக சகோதரனுக்கு எழுதி கொடுத்த ஒப்புதல் அபிடவிட் மூலமாக சொத்தை சகோதரிகள் விடுதலை செய்து கொடுத்து விட்டதாக கருத முடியுமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, அக்காலும் தம்பியும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அக்கா வந்து நோட்ரி பப்ளிக் முன்னாடி போய், இது என் குடும்ப சொத்து, இந்த சொத்தை என் தம்பி பேருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்து கொள்ள, மின் இணைப்பு அவன் பெயர் மாற்றம் செய்து கொள்ள நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்து எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த ஆவணத்தில் நோட்ரி பப்ளிக்குடைய சைன் இருக்குது, அந்த சகோதரியினுடைய கையெழுத்தும் இருக்குது, நோட்டிட்ட இருக்கிற பதிவேட்டிலையும் கையெழுத்தை போட்டிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு கன்சென்ட் டீடாக கருத முடியுமா, ஒரு ஒப்புதல் பத்திரமாக கருத முடியுமா? இதை வந்து சகோதரி வந்து சகோதரனுக்கு சொத்தை விட்டு கொடுத்ததற்கான ஒரு ஆவணமாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாம் நிறைய பேர் நிறைய வழக்குகள் நானும் பார்த்துருக்கேன், நோட்ரி பப்ளிக் முன்னாடி எழுதி கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க சொத்தில் பாகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வழக்குகள்லாம் நடந்திருக்கு. சரியா, ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய தீர்ப்பு இது. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் வாதிகள் வந்து 4 பேர் இருக்கிறாங்க. 1வது வாதி வந்து இன்பசேகரன், 2வது வாதி கலைஞானம், 3வது வாதி நிர்மலாதேவி, 4வது வாதி வந்து வித்யா என்ற விஜயலட்சுமி. பிரதிவாதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. மரகதம், மலர், பிரபாகரன், புவனேஸ்வரி, லிங்கேசன், சுமத்ரா. இந்த வாதியும் பிரதிவாதிகளுமே பிளட் ரிலேட்டிவ் தான், குடும்பத்துக்குள்ளே தான் இந்த வழக்கு நடக்குது. இப்போ அந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கு பிளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்தானது சின்னச்சாமி மற்றும் அவரது மனைவியான கண்ணம்மாள் ஆகியோர்களுக்கு பாத்தியப்பட்டது.
மேற்படியார்கள் சொத்தை அனுபவிச்சுட்டு வந்து சின்னச்சாமி 1962 கண்ணம்மாள் 1990 இறந்து போனாங்க. இந்த சின்னச்சாமி கண்ணம்மாள் தம்பதிக்கு மதுரவேணி மற்றும் விஜயா என்ற விஜயலட்சுமி ஆகிய இரண்டு பெண்மகள்களும் மோகன் என்ற ஆண் மகனும் வாரிசுகள் ஆவார்கள். இதில் மூத்த மகளான மதுரவேணி 2010 இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு இந்த 1-3 வாதிகளான இன்பசேகரன், கலைஞானம், நிர்மலா தேவி ஆகியோர்கள் தான் வாரிசுகள். இரண்டாவது மகள் யாருன்னா 4வது வாதியான விஜயா என்ற விஜயலட்சுமி. ஒரே ஆண்மகனான மோகனும் இறந்து போயிடுறாரு. அவருடைய மனைவி தான் 1வது பிரதிவாதியான மரகதம். இந்த இறந்து போன மோகனுக்கும் இந்த 1வது பிரதிவாதிக்கும் ரவிச்சந்திரன், பிரபாகரன், லிங்கேசன், புவனேஸ்வரி, சுமத்ரா என்று 5 வாரிசுகள். இதில் அந்த ரவிச்சந்திரன் இறந்து போயிடுறாரு. அதனால் அவரது மனைவியான மலர் என்பவரை அந்த வழக்கில் 2வது பிரதிவாதியாக சேர்த்துருக்காங்க. ஏன்னா ரவிச்சந்திரனுக்கு நேரடி லீகல்கார் யாருன்னா மலர் தான். மற்ற பிரதிவாதிகள்லாம் அந்த மோகனினுடைய வாரிசுகள். இந்த சூழ்நிலையில் 13/6/1994 இந்த சின்னச்சாமி கண்ணம்மாளின் வாரிசுகள் அனைவரும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்தை ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் அடமானம் வைக்கிறாங்க. பிற்பாடு இந்த அடமானத்தையும் மீட்டுட்டாங்க. இந்த வாதிகள் வழக்கு சொத்து இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஊர்களில் வெவ்வேறு இடங்களில் வசித்துட்டு வர்றாங்க. ஆனால் அனுபவமானது கூட்டு அனுபவம் தான். நாங்கள் வெவ்வேறு இடத்துல வசிட்டு வந்தாலும் கூட சொத்து எங்களுடைய கூட்டு அனுபவத்தில் தான் வருது. இந்த வழக்கு சொத்தில் இருந்து வருகிற வருமானத்தை 2010 வரைக்கும் இந்த பிரதிவாதிகள் எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் 2010 மார்ச் முதல் எங்கள் பங்குக்குரிய வாடகை தொகையை எங்களுக்கு தரலை. அவங்களே முழுமையாக வச்சு அனுபவிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் நான் ஏண்டா வாடகை தொகையை இவங்க தரலை அப்படின்னு விசாரித்த போது தான் இந்த பிரதிவாதிகள் முழு வழக்கு சொத்தையும் விற்க போவதாக எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த வழக்கு சொத்தில் வாதிகளாகிய எங்களுக்கு 3/2 பாகம் இருக்குது. மோகனுடைய வாரிசுகள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பிரதிவாதிக்கு 3/1 பாகம் இருக்குது. அதனால் எங்களுக்குரிய பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு நாங்கள் லீகல் நோட்டீஸ் விட்டோம். அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிறகும் அவங்க எங்களுக்குரிய பாகத்தை பிரித்து தரலை. அதனால் வழக்கு சொத்தில் எங்களுக்குரிய 3/2 பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறாங்க. கேஸை இன்னொரு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, சின்னச்சாமி கண்ணம்மாளினுடைய 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய வாரிசுகள் தான் வாதிகள். ஒரே மகனான மோகனுடைய வாரிசுகள் தான் பிரதிவாதிகள். அப்போது சூட் ஃபார் பார்ட்டிஷியன். இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாதிகளின் வழக்கு பொய், வாதிகளுக்கு வழக்கு சொத்தில் 3/2 பாகம் கிடைக்கக்கூடியதல்ல. 1-3 வாதிகளின் தாயாரான மதுரவேணிக்கு 1950 திருமணம் ஆயிடுச்சு. அந்த திருமணம் நடந்தபோது அவருக்கு போதுமான சீர்சீராட்டுகள் செய்யப்பட்டு விட்டது. சின்னச்சாமி 1962 இறந்த பிறகு அவரது மனைவியான கண்ணம்மாளும் மோகனும் மட்டுமே கூட்டு குடும்பமாக இருந்து வழக்கில் கண்ட சொத்தில் குடியிருந்து கூட்டாக அனுபவிச்சுட்டு வந்தாங்க. கண்ணம்மா 1990 இறந்த பிறகு வழக்கு சொத்து மோகனுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டு அவர் அனுபவிச்சுட்டு வந்தார். மோகன் 5/10/1983 இறந்து போனார். இறந்து போன மோகனுக்கு பிரதிவாதிகளாகிய நாங்கள் தான் சட்டப்பூர்வ வாரிசுகள்.
மோகனின் சொத்துரிமையை ஒப்புக்கொண்டு 27/10/1992 தேதியில் சகோதரிகளான மதுரவேணியும் விஜயா என்ற விஜயலட்சுமியும் நோட்ரி பப்ளிக் முன்னாளில் வருவாய் பதவிகளை மாற்றிக்கொள்ள ஒரு அபிடவிட்டை எழுதி கொடுத்துருக்கிறாங்க. மதுரவேணியோ அல்லது இந்த வழக்கில் கண்ட நாலாவதுவாதியான விஜயா என்ற விஜயலட்சுமியோ சொத்துல எந்த பாகத்திலையும் எந்த காலத்திலையும் சொத்துல உரிமை கோரியதே கிடையாது. வழக்கு சொத்துல நாங்கள் குடியிருந்து அனுஷ்டிட்டு வர்றோம், அதனால் வழக்கு சொத்துலேருந்து வாடகை வருவதாக இந்த வாதிகள் கூறுவது பொய். அதனால் வாடகை என்ற சங்கதியே உண்மை இல்லை. 1994 வாரிசுகள்லாம் சேர்ந்து தனியார் நிதி நிறுவனத்துக்கு சொத்தை அடமானம் வச்சாங்கிறது உண்மைதான். அந்த டயத்தில் வங்கி வந்து எங்களுடைய பாதுகாப்புக்காக இதர சகோதரிகளின் கையெழுத்தையும் அந்த இறந்து போன சகோதரிகளினுடைய வாரிசுனுடைய கையெழுத்து வேணும்னு கேட்டாங்க. அதனால் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு பாதுகாப்புக்காக நான் தான் அதை மோகன் தான் அக்கா கிட்ட கையெழுத்தை வாங்கினார். ஆனால் அந்த அடமான தொகையை சகோதரிகளுக்கு கொடுக்கவே இல்லை, மோகன் தான் யூஸ் பண்ணார். பிற்பாடு அந்த அடமான கடனையும் நாங்கள் தான் செலுத்தி மீட்டோமே தவிர அந்த அடமான கடனை தீர்ப்பதற்காக மதுரவேணியோ அல்லது 1 முதல் அது வாரிசுகளான 1 முதல் 3 வாதிகளோ அல்லது 4வது வாதியான விஜயாவோ எந்த காலத்துலேயும் காசு எதுவும் செலுத்தலை. கடன் வந்து மோகன் தான் பெற்றார், அந்த கடனை நாங்கள் தான் அடைச்சோம். அந்த அடமான பத்திரத்தை சாதகமாக வச்சுக்கிட்டு இப்போ பணம் பறிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் பாகம் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பது வந்து முறையல்ல. வாதிகள் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனது உண்மை தான். அந்த நோட்டீஸ் வந்த உடனே நாங்கள் உறவினர்கள் மூலமாக வச்சு வாதிகள்கிட்ட பேசணும், வாதிகள் தெரியாதனமாக அனுப்பிட்டோம்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் ரிப்ளை கொடுக்கலை. வழக்கு சொத்து முழுமையாக எங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது. ஏன்னா அவங்க நோட்டரி பப்ளிக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, கன்சென்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. வருவாய்த்துறை பதிவேடுகள்லாம் மாற்றிக்காங்க, மின் இணைப்பெல்லாம் மாற்றிக்காங்க, உங்கள் பேரில் நீங்களே சொத்தை வச்சுக்காங்கன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து விட்டதுனால அவங்களுக்கு சொத்தில் இருக்கிற உரிமையை வந்து அவங்க எப்போவோ இழந்துட்டாங்க. அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு, 13 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுது, 10 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. என்டையர் வழக்கையும் விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாங்க. ரெண்டு தரப்புலையும் வச்ச வாதத்தை உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க. ரெண்டு தரப்புலையும் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை உயர்நீதிமன்றம் பரிசீலனை பண்ணுறாங்க. இறுதியில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதிவாதிகள் தரப்புல எக்ஸ்பிட் B1 மற்றும் B2, அதாவது பிரதிவாதிகள் தரப்பில் உள்ள ஆவணங்களை பி சீரீஸில் குறியீடு செய்வாங்க, வாதிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்படுற ஆவணங்களை ஏ சீரீஸில் குறியீடு பண்ணுவாங்க. இந்த பிரதிவாதிகள் வந்து B1 மற்றும் B2 அப்படிங்கிற ரெண்டு ஆவணத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் B1 என்னென்னா மின் கட்டண ரசீது, B2 என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இந்த ரெண்டுலேயும் சின்னச்சாமி பேர் தான் இருக்குது, மோகனுடைய பெயர் இல்லை. அடுத்ததாக எக்ஸ்பிட் B4 B5, இந்த ரெண்டுமே என்னென்னா ஒப்புதல் பத்திரம். நோட்ரி பப்ளிக் முன்னாடி மதுரவேணி தனியாக ஒரு அபிடவுட் கொடுக்குறாங்க, 4வது வாதியான விஜயா என்ற விஜயலட்சுமி ஒரு அபிடவுட் கொடுக்குறாங்க, அதாவது கன்சென்ட் டீடு. இதை உயர்நீதிமன்றம் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு கன்சென்ட் டீடுமே ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதலை,
சாதாரண பேப்பரில் எழுதியிருக்கிறாங்க. அதனால் இந்த கன்சென்ட் டீடை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் வாதி தரப்பில் 1994 அந்த தனியார் நிதி நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்த அடமான ஆவணத்தை எக்ஸ்பிட் A2 தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் சின்னச்சாமி கண்ணம்மாளின் வாரிசுகளை அனைவரும் சேர்ந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த மார்க்கேஜ் டீடு மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, அந்த வழக்கு சொத்து மதுரவேணி, விஜயா, மோகன் ஆகியோர்களுக்கும், அதில் ரெண்டு பேர் இறந்த பிறகு அவருடைய வாரிசுகளுக்கும் கூட்டாக பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. அதுபோக இந்த வாதிகள் தரப்பில் சின்னச்சாமியினுடைய இறப்பு சான்றிதழையும் வாரிசு சான்றிதழையும் தாக்கல் பண்ணி தாங்கள் மட்டுமே சட்டப்பூர்வ வாரிசு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்காங்க. அதாவது சின்னச்சாமி கண்ணம்மாளின் வாரிசுரிமையை ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கிறாங்க. மதுரவேணி, விஜயா நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் எழுதி கொடுத்த அந்த கன்சன்ட் டீடு, அந்த ஒப்புதல் பத்திரமானது உண்மை என்று வைத்து கொண்டாலும் கூட அது ஒரு உரிமை மாற்று ஆவணமாக கருத முடியாது. ஏன் கருத முடியாதுன்னா, முதல்ல அது ஸ்டாம்பில் எழுதலை, ரெண்டாவதாக அது பதிவு செய்யப்படலை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு பிரிவு 17 ₹100 மேல் மதிப்புடைய உரிமை மாற்று ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இங்கே பதிவு செய்யப்படலை, நோட்ரி பப்ளிக் முன்னாடியில் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஏன் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா, வருவாய்த்துறை பதிவுகளை வந்து சகோதரர் மோகன் பேரில் மாற்றிக்கொள்வதற்காக எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால் நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் எழுதி கொடுத்த அந்த கன்சென்ட் டீடை வந்து ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக கருத முடியாது. நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் எழுதி கொள்ளும் அபிடவிட்டோ அல்லது பத்திரமோ சொத்துரிமையை வழங்கும் ஒரு ஆவணமாகாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் மிக சரியாக தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் இதில் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா, அது நிச்சயமாக முதல்ல ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதணும். இங்கே அந்த கன்சென்ட் டீடு வந்து இந்த வழக்கில் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதலை, நீதிமன்றம் ப்ராப்பர் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதலை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அப்போது நோட்ரி பப்ளிக் முன்னாடி ஒரு உறுதிமொழி பத்திரமோ அல்லது ஒரு சம்மத பத்திரமோ அல்லது ஒரு ஒப்புதல் பத்திரமோ எதை எழுதுவதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதணும். ரெண்டாவது, நாம் எழுதி கொள்கிற பத்திரம் மூலமாக நமக்கு ஒரு சொத்தில் உரிமை ஏற்படுமானால் கட்டாயமாக அந்த டாக்குமெண்ட்டு முறையாக சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்படணும். நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் எழுதி கொள்ளும் உரிமை மாற்று ஆவணங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது, அது செல்லாது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பு சொல்லுது. இதில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிங்க. மதுரவேணியும் விஜயா என்ற விஜயலட்சுமியும் எழுதி கொடுத்த அந்த கன்சென்ட் டீடு உண்மை என்று வைத்து கொண்டாலும் கூட அந்த ஆவணத்தை ஒரு சொத்துரிமை மாற்று ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, கருத முடியாது. அந்த கன்சென்ட் டீடு வந்து ஒரு வேலிட் டாக்குமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் எழுதி கொள்ளும் எந்த ஒரு உரிமை மாற்று ஆவணமும் சட்டத்தின் பால் நிற்காது, நீதிமன்றத்தின் முன் அது செல்லுபடியாகாது. உரிமை மாற்று ஆவணங்கள் எந்த ஆவணமாக இருந்தாலும் கூட நீங்கள் கட்டாயமாக அதை அதை சப்ரிஷ் ஆஃபீஸில் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செஞ்சால் தான் அது வேலிடு டாக்குமெண்ட்டு. நோட்ரி பப்ளிக் முன்னிலையில் எழுதி கொள்ளும் டாக்குமெண்ட்டுக்கு வந்து வேலிடே இல்லை அப்படிங்கிறது தான்
இந்த தீர்ப்பின் மூலமாக நான் தெரிந்து கொண்ட விஷயம் இப்போ உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். இனிமேல் யாருமே நோட்ரி பப்ளிக்கிட்ட போய் ஒரு பத்திரத்தை எழுத மாட்டீங்க இந்த தீர்ப்பை பார்த்துட்டீங்க அப்படின்னா. ஜூனியர் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் ரொம்ப இந்த தீர்ப்பு வந்து பயன்படும். படித்து பாருங்கள், டைரிகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கு வழக்கு நடத்தும் போது இது போன்ற தீர்ப்புகள்லாம் உதவும். நன்றி.